அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. வயோதிபர் ஒருவர் தூண்டிலை பயன்படுத்தி மீன்களை மிகவும் சுறுசுறுப்பாக பிடித்து போட்டுக்கொண்டே இருந்தார். அந்த வழியாக சென்ற ஒரு நபர் இந்த வயோதிபரிடம், நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக எவ்வாறு இவ்வளவு மீன்களை பிடித்திருக்கிறீர்கள்? நான் வந்த பாதையில் உங்களைப் போல தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும்படி உட்கார்ந்திருந்தவர்கள் ஒரு மீனை கூட பிடிக்கவில்லையே என்றார். அந்த வயோதிபர் தன் தலையை தூக்கி அந்த மனிதனுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதில் 3 முக்கியமான நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது, பார்வையில் படாதபடி நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, இன்னும் சற்று நாம் பார்வையில் படாதபடி நம்மை மறைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது நிபந்தனை, இன்னும் நம்மை அதிகமாக மறைத்து நாம் இருப்பது வெளி தெரியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நிறைய மீன்கள் வரும், அவற்றை நாம் பிடிக்க முடியும் என்று பதிலளித்தார் அந்த வயோதிபர். ஆம் பிரியமானவர்களே, இது ஆத்ம ஆதாயம் செய்யும் நமக்கும் பொருந்தும். நம்மை நாம் வெளிப்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய நாமத்தையும் முக்கியப்படுத்த வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் கர்த்தருக்காக எவ்வளவோ ஊழியங்களை செய்த போதிலும் தன்னை பெருமைப்படுத்தவில்லை. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார் என்று தேவனுக்கு மகிமையை செலுத்தினான். ஆகவே அவனுடைய ஊழியத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். எலிசா தீர்க்கதரிசியிடம் குஷ்டரோகியாயிருந்த நாகமான் வந்தபோது தன்னை யார் என்றே எலிசா தீர்க்கதரிசி காட்டவில்லை. நாகமான் செய்ய வேண்டியவைகளை ஒரு நபரிடம் சொல்லி அனுப்பிவிட்டான். நாகமான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கவே இல்லை என்றாலும் தேவன் அங்கே அற்புதம் செய்தார். தேவனுடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட்டது, அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆம் பிரியமானவர்களே, ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய கிரியை. நாம் அதற்கு ஏதுவாய் இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஊழியர்கள். நம்மை அதிகமாக மறைக்க மறைக்க தேவன் அதிகமாக மகிமைப்படுவார். தேவனை மறைத்து நம்மை அதிகமாக மகிமைப்படுத்தினால் அப்போஸ்தலர் நடபடி புத்தகத்தில் வாசிக்கின்ற ஏரோது ராஜாவைப் போல நாமும் சபிக்கப்படுவோம். யோவான் ஸ்நானகன், நான் ஒளியல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன் என்று பகிரங்கமாக அறிக்கையிட்டான். மேலும் அவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்றான். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்பட்ட அநேக பரிசுத்தவான்கள் இவ்விதமாக தங்களை மறைத்து தேவனை மகிமைப்படுத்தியபடியால் அநேகர் தேவனண்டை வழிநடத்தப்பட்டனர். ஆம், நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். நம்முடைய ஊழியத்திலும் வேலை ஸ்தலத்திலும் நமக்கு கிடைக்கும் வெற்றிகளுக்கு நான் தான் காரணம் என்று மாறத்தட்டாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். அப்போது தேவன் இன்னும் அதிகமாக நம்மை பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ காட்லி டே.